கண்டிப்பா கொடுக்குறாரு. சிவா அவர்களுக்கு திருப்பி சொன்னோம், அண்ணன் சிவா அவர்களுக்கு நீ போல் கரிப்பா கல்ல அருகையா இருக்குது, இவர்களை பண்ணும்போது நல்லா இவர்களை பண்ணுங்க. சுவையான சாப்பாடு அது வந்து நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆத்மாவுக்கு என்ன சுவையான சாப்பாடு தர்மம் செஞ்சால் அது மிக பொருத்தமான ஒரு உணவாகும். நான் என் தலைப்பு வந்து இன்னைக்கு பேச போற தலைப்பு வந்து நம்மோ இருக்கும் நேர்மறை அதிர்வு, அதாவது பாசிட்டிவ் ஆரா, அதை பத்தி பேச போகிறேன். மனிதராகிய நாம் ஒரு சிறப்பான உயிரினங்கள், நம் ஒரு சாதனையாளர்கள், நம் மனதால் எது சிந்திக்கிறோமோ அது எல்லாமே செய்ய முடியும். செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, ஆனால் அது வந்து நம்ம மனப்பக்குவம். அது முடியாதுன்னு நம்ம சொன்னால் அது முடியாது, அது முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது செயல்பட முடியும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பலாம். நீங்கள் கேட்கிற அளவுக்கு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் அதையும் முடியும். உங்க மனது தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் ராஜசோழர் இல்லை பாண்டிய மன்னர் போல் வீரனாக வாழ வேண்டும் என்றால் அதுவும் முடியும். சாணக்கிய அப்துல் கலாம் போல் அறிவாளியாகவும் வாழ முடியும். எனினும் நம்மெல்லாம் அதை செய்வதில்லை. நம் மற்றவருடைய எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்படுகிறோம். அவங்களுடைய எதிர்வை வார்த்தையும் எண்ணங்களையும் நம்மளை பாதிக்கிறது. நம்மளே அது அனுமதி கொடுக்கின்றோம், சோர்வாக இருக்கின்றோம், ஒரு சாதாரணமான மனிதர்களாக வாழ்கின்றோம். ஆகையால் அந்த எதிர்மறை ஆற்றலை தடுக்க நம்முள் ஒரு கவசத்தை உண்டாக்க வேண்டும். இந்த கவசத்தை உருவாக்கிறதுக்கு எப்படி என்று தெரியுமா? மூன்று வழிகள் உள்ளன. ஒன்று வந்து உள்வலிமை. உள்வலிமை என்றால் நம்மளோட தியானம் மூலமாக அதை அடையலாம். இரண்டாவதாக உங்கள் உடல் வலிமை, இது யோகா என்று சொல்வார்கள், இது மூலமாகவும் அடையலாம். மூன்றாவது வழி வந்து உங்கள் வெளி வலிமை, இது வந்து பிரார்த்தனை மூலமாக அடையலாம். ஸோ இது கொஞ்சம் விவரமாக சொல்கிறேனே. ஒன்றாவது வந்து உங்கள் உள் வலிமை பற்றி பேசினேன். தியானம் மூலியமாக ஒரு மனிதருக்கு ஒரு நாளில் 60,000 மூச்சுகள் உருவாகிறது. எண்ணங்கள் பண்ணிக்கிறது, மூச்சுகள் எண்ணங்கள், அவற்றில் எத்தனை நேர்மறை எண்ணங்கள் எத்தனை எதிர்மறை எண்ணங்கள் தெரியுமா? யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் சும்மா இருந்தால் அல்ல வாழ்க்கையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவங்களுக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தாக்கும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் குறைப்பதற்கு தியானம் மூலமாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் எண்ணிக்கை குறைக்க வேண்டும். அதை குறைத்தால் உங்கள் மனதில் இடைவெளி இருக்கும். நீங்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய எண்ணங்களை எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது மனப்பிரச்சனைகளில் முடியும். நம்ம ஊரில் சொல்வார்கள்,
வந்துட்டு அவன் கீழாக்காரன் பைத்தியக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நீங்களும் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. எங்கேயாவது போனால் நீங்களே பேசிக்கிட்டு இருப்பீங்க டென்ஷனாக. அந்தமாரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த உள் வலிமையை பாதுகாக்க முடிந்த விதம் இரண்டாவது உடல் வலிமை. ஒன்றாவது உள் வலிமை, இரண்டாவது உடல் வலிமையை பாதுகாக்க சொல்லணும். இது வந்து யோகா மூலியமாக உங்களின் அதிர்வு சக்திகளை அளவிட ஒரு பொருள் உள்ளது, அயன் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. உங்களின் நீர்மறை அதிர்வு குறைவாக இருந்தால் 5 அடி அகிலம் மட்டுமே காட்டும். உங்களுடைய நீர்மறை அதிர்வை மிக சுலபமாக பெருக்கும் முறை வந்து பிராணாயாமா செய்யுது. பிராணாயாமா செய்யும் போது இது ஒரு 20 அடி 30 அடி அகலம் அது அந்த அயன் டிடெக்டரில் காட்டும். நீங்கள் யோகா செய்தீர்களானால் உங்களுடைய உடல் மற்றும் உங்கள் மனதையும் உறுதிப்படுத்தும். ஒரு ஆரோக்கியமான உடல் இல்லாவிட்டால் நோய்களும் எதிர்மறை ஆற்றலும் உங்களை எளிதாக தாக்கும். மூன்றாவது வந்து உங்கள் வெளி வலிமை. பிரார்த்தனை மூலமாக உங்கள் மந்திரம், உங்கள் ஜபம், உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நேர்மறை உறுதியாகும். இந்த உறுதியை நீங்கள் தினமும் உங்கள் உணர்ச்சியை கலந்து சொன்னால் பிரபஞ்சத்தின் மூலமாக வெற்றி பெற ஒரு மிக சக்தி வாய்ந்த வழி உண்டு. தினமும் நேர்மறை உறுதியுடன் பிரார்த்தனை செய்யும் நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நேர்மறையான எண்ணங்களை பயன்படுத்துங்கள். இது உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்களும் உங்கள் சுற்றுச்சூழலும் நல்வழியில் பாதிக்கும். முடிவாக உங்களுக்கு இந்த நேர்மறை அதிர்வு வேண்டும் என்றால் இந்த மூணு வழிகள் இப்போ சொன்ன மூணு வழிகளையும் கடைபிடியுங்கள். ஒன்று வந்து உங்கள் உள் வலிமை தியானம் மூலமாக, இரண்டாவது உங்கள் உடல் வலிமை யோகா மூலமாக, மூன்றாவது வெளி வலிமை பிரார்த்தனை மூலமாக. நீங்கள் இதுவரை எதிர்மறை எண்ணங்களை கொண்டு பயன்படவில்லை உங்கள் வாழ்க்கையில், இந்த நேர்மறை எண்ணங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லுங்கள் நேரவர்.